ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அளவு சுடிதார் வச்சு எப்படி வந்து சுடிதார் ஈஸியாக கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மார்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணுறதுக்கு அளவு சுடிதார் லைனிங் மெட்டீரியல் வச்சுருக்கோம் இப்போ இது எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தனில் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெட்டீரியலை எடுத்து நம்ம நாலாக மடித்து போடுவோம் இல்லையா நார்மலாக அதேமாரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க மடிக்கும்போது பார்த்திங்கன்னா சரிசமமாக மடிக்காமல் இந்த மாதிரி மடிங்க இது மாதிரி மடிக்கும் போது உங்களுக்கு துணி கொஞ்சம் சேவ் ஆகும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்து மடிக்காமல் இந்த மாதிரி பாதியிலேயே நிறுத்திக்கோங்க இப்போ இந்த மாதிரி மடிச்சிட்ட பிறகு உங்களுடைய அளவு சுட்டி இருக்குங்க இல்லையா எந்த சுடிதார் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த சுட்டியில் எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டிருக்குமா இந்த அகலம் போதுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இப்போ மேலே வைக்கிறோம் இப்போ பாருங்கள் இவ்வளோ அகலத்துக்கு எனக்கு இருக்குது இந்த எஸ்டா இவ்வளோ அகலத்துக்கு துணி இருக்குது இந் இப்போ அளவே நம்மளுக்கு போதுமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி மடிக்கும்போது இந்த மாதிரி எஸ்டா இடம் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் நம்ம த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் தைக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம மறித்து போட்டோம் இல்லைங்களா இது வந்து நம்ம அளவு சுதிர் வச்சு பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம் இப்போ இது மேலே நம்ம லைனிங்கை வந்து மடித்து போட்டுக்கலாம் லைனிங் அதேமாரி நாலாக மடித்து போட்டுருங்க இந்தமாதிரி நாலாக மடித்து போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த ஃபோல்டிங் பக்கமே நான் அதை மடித்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு எந்த பக்கம் சுருக்கலாம் இல்லாமல் எல்லாமே நீட்டாக வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஷோல் நம்ம தையல் போடுவோம் இல்லைங்களா அதுக்காக ஒரு கால் இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டே நான் ஒரு லைன் பண்ணி விட்டுறேன் இப்போ மாதிரி நீங்கள் லைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டவுட் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம தையலுக்காக அந்த கால் இன்ச்சு வரும் இல்லையா நிறைய பேர் டவுட் வரும் அதனால் இப்போ மார்க் பண்ணிட்டோம் இப்போ மார்க் பண்ணிட்டு அளவு சுடிதார் வந்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு அளவு சுடிதார் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சிருக்குங்க எந்த பக்கமும் சுருக்கலாம் அதுவும் இல்லாமல் மடிச்சிக்கிங்க ஃபோல்டிங் எங்கே இருக்கோ அதே பக்கம் ஃபோல்டிங்கை வந்து செட் பண்ண போகிறோம் இங்கே ஓப்பன் எல்லாம் ஒரே பக்கமாக இருக்கணும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க சுடிதர்ஸ் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சுருக்கமாக இருந்துச்சுன்னா அதை ஐன் பண்ணிவிட்டு தச்சுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சுடிதர் ஷோல்டரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைனில் டச் பண்ணுற மாதிரி வைக்கிறேன் லைனை தாண்டி போல் டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு எல்லா பக்கமும் கரெக்டாக செட் பண்ணுறேன் எல்லா ஓரமும் டச் ஆகிற மாதிரி ஹேம்ப்கோல் வளையெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு எல்லாமே இது சரியாக போட்டுக்கோங்க போட்டுகிட்டு இப்போ நம்ம அளவலாம் மார்க் பண்ண போகிறோம் நெக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக வைங்க ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கரெக்டாக எங்கே முடியுதோ அங்கே ஒரு லைன் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி அதாவது அந்த நெக்குக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம் இது எதுக்கு கால் இன்ச்சு மார்க் பண்ணுறோன்னா நம்ம இங்கே இங்கே தான் வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம் தைக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக நம்ம அளவு என்னவோ அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து அளவு வரும் இப்போ ஷோல்டர் எங்கே ஜாயின் பண்ணுறது கையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு மார்க் பண்ணுறோம் தள்ளி ஒரு மார்க் பண்ணுறோம் இது தள்ளி பண்ணுறது எல்லாமே எக்ஸ்ட்ரா தையலுக்காக தான் இப்போ இந்த ஹேம் கோல் வளைவு இங்கே இருக்குது அங்கே ஒரு மார்க்கிங் அதுக்கு முன்னாடி ஒரு கால் இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் அதிகமாக விடாதீங்க கால் இஞ்சி விட்டாலே கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த அகலத்தை வந்து மார்க் பண்ணுறோம் இது வந்து நான் கொஞ்சம் ஏன் தள்ளி மார்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுடிதை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குன்ட்டு ஒரு கால் இஞ்சு கேப் கேட்டாங்க அதனால் நம்ம தள்ளி பண்ணுறேன் உங்களுக்கு அந்த சுடிதார் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக இதை ஒட்டியே மார்க் பண்ணலாம் இங்கே இந்த ஹேம்கோல் வளைவுக்காக இந்த மாதிரி ஒரு வளைவான பகுதி வந்து நான் ரெடி பண்ணுறேன் இது நீங்கள் வளைவாகவும் மார்க் பண்ணலாம் அப்படி இல்லைனா எனக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது மார்க் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ இது வந்து ஓப்பனுக்காக இந்த இடம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வளைவு வந்த பிறகு இதை வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வரும் இந்த இத்த நீங்கள் கொஞ்சம் கிராஸாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த துணி ரொம்ப அகண்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வாங்க அளவு சுடுதல் என்ன இருக்கும் அந்த அளவுக்கு மார்க் பண்ணுங்கள் இது வந்து கரெக்டாக இப்போது இப்போ மார்க் பண்ணுறது எல்லாமே கரெக்டான அளவு இப்போ நான் இங்கே மார்க் பண்ணுறது தான் நம்ம தையலுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு நான் சேர்த்துக்கிறேன் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு தைக்கும்போது கரெக்டாக வரும் இந்த இடத்த பென் பண்ணிவிட்டு அதே டூ இன்ச்சை இங்கேயும் நான் வந்து ஓப்பனுக்காக அது மாதிரி வெட்டுக்கிறேன் இது மடித்து தைக்கும்போது போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி இருந்தாலும் நம்ம வந்து கட் தைக்கும்போது அதை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணாலே அந்த லைன் எடுத்துகிட்டு வந்து மார்க் பாரு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்தமாரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கங்க செகண்ட் லைனில் வரையில மேல இருக்க லைனில் தான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த வளைவுக்காக ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹேம்ப்களோ வளைவை அப்படி கண்டினியூவாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதை ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம் இப்போ சுடுதரோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அங்கே ஒரு லைன் பண்ணிக்கிறேன் அதில் ஒரு ஆஃப் இன்ச்சு அந்த சுடுதரோட அடியில் வளைவுக்காக மார்க் பண்ணுறேன் இங்கே கீழே மடித்து தைக்கிறதுக்காக வந்து ஒரு ஒ ஒன் இன்ச்சு தான் விடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக சேர்த்தே ஒரு ஒரு இன்ச்சு தான் நான் விடுறேன் ஓகேங்களா இப்போ இதை நம்ம மார்க் பண்ணி முடிச்சுடுறோம் எல்லாத்துமே இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து லைனிங்கையும் சுடுதறியும் ஒன்றா தான் சேர்த்து கட் பண்ணுறேன் ஒரே அளவு தான் வைக்கிறேன் நான் அதை இப்போ இதை ஒன்றா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே தான் நான் லைனிங் கட் பண்ணுறேன் உங்களுக்காக அப்படி காட்டுறேன் இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த ரெண்டாவது தையலுக்காக இடம் இடம்ட்டுருக்கோம் இல்லையா அதில் தான் நம்ம கட் பண்ணுமே தவிர சுடு அளவு எது கரெக்டோ அங்கே கட் பண்ணக்கூடாது இதை நம்ம வந்து தையலுக்காக விட்டுருக்க இடம் இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து துணி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு கற்றுட்டு கட் பண்ண மாட்டேன்னுது அதனால் நான் வந்து தனித்தனி பீஸாக உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் லைனிங் தனியாக கட் பண்ணிவிட்டு டாப்ஸை தனியாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த ஓப்பன்கிட்ட வரும்போது நீங்கள் அந்த வளைவை எடுத்துகிட்டு வந்தால் தான் நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக வரும் இப்போ இந்த கோல் கட்டியும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டா கட்டிங் வேலை முடிஞ்சிருச்சு நம்ம வந்து கையை மட்டும் கட் பண்ணிட்டோன்னா சுடிதார் வேலை முடிஞ்சிடும் எவ்வளோ ஈஸி பாருங்கள் ரொம்ப ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே நம்ம வந்து சூப்பராக மார்க் பண்ணிடலாம் அது உங்கள் அளவு சுடிதார் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் போதும் அதே அளவு ஃபிட்டிங்காக எப்படி அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதே ஃபிட்டிங்கை வந்து நம்ம வந்து எடுத்துன்னு வர முடியும் இது வந்து கட்டிங் வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் கட்டிங் வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவும் இதோட இதோட வீடியோவும் உங்களுக்கு வரும் இப்போ வந்து லைனிங்கை மட்டும் நான் வந்து ஒரு டூ இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து ரெண்டுத்தையும் ஒரே சேமம் வைக்கக்கூடாது அதனால டாப்பை விட ஒரு டூ இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணுறேன் இப்போ இந்த ஹேம்ப்கோல் வளைவே நம்ம கட் பண்ணிக்கலாம் அதில் எப்படி ரொம்ப அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்ப ஃபிட்டிங்காக தைக்கிறது அப்படின்றது இருக்கும் இப்போ இந்த ஓப்பனாக இருக்குது அந்த ஓப்பன் வர்றதுக்காக ஒரு கட்டிங் பண்ணிடலாம் அந்த இடத்துல இப்போ நெக்கு நம்ம எப்பவுமே மார்க் பண்ணுற மாதிரி நெக்கு உங்களுக்கு ஹைட் எவ்வளோ அது தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க அதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் ஒரு சிஸ்டர் வந்து அவங்க வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க அந்த பிக்சர் நான் உங்களுக்கு வந்து சைடில் போடுறேன் அவங்க டவுட் என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு வந்து எனக்கு வந்து ஹைட் வந்து கம்மியாகிடுச்சு நான் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க அதை எப்படி சரி பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம மடிச்சு தைப்போம் இல்லையா ஃபேண்ட்டுக்கு அடியில் அந்த இதை வந்து ஒரு ஒன் இன்ச்சு இல்லைன்னா ஒரு டூ இன்ச்சுக்கு விட்டு அதை வந்து நம்ம மடித்து தைப்போம் இல்லையா அதை வந்து பிரித்து விட்டுடுங்க பிரித்து விட்டு அதே கிளாத் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மடித்து தைச்சிக்கும் போது உங்களுக்கு ஹைட் கிடைக்கும் அப்படி எனக்கு அதே கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் அதே கலரில் ஒரு லைனிங் துணியோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு ஒரு டூ இன்ச் அளவுக்கு அதை வந்து நீங்கள் மடித்து தைச்சி உள் பக்கமாக திருப்பிடுங்க இப்போ வந்து உங்களுக்கு நார்மல் ஹைட்டை விட ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து உங்களுக்கு ஹைட் வந்து கண்டிப்பாக வரும் ஹைட் இப்படி தான் வந்து ஹைட்டு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆக்கிக்கலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுக்குன்னு தனி வீடியோ நான் முடிஞ்சால் போடுறேன் அந்த சிஸ்டர் நேம் தெரியல நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் அவங்களோட வீடியோ அவங்க மெசேஜ் நான் சென்ட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவை மார்க் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக பறித்து போட்டுருங்க மடித்து போட்டுட்டு ஒரு கால் ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு நான் இங்கே வந்து தையலுக்காக விடுறேன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள் அதோடைய ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல மெசேஜில் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியல அதனால தான் வீடியோவில் சொல்கிறேன் கீழே மட்டும் நீங்கள் பிரிச்சுட்டு ஒரு துணியை அட்டாச் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு வந்து எஸ்டாரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ஹைட்டு வரும் இப்போ நம்ம நார்மலாக ஸ்லீவாக வந்து அதோடய அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம் ஹைட் எங்கே முடிதோ அங்கே ஒரு மார்க்கை தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இங்கேயும் அதே போல் தான் தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த வளைவாக எடுத்துகிட்டு வந்து அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க இப்போ இதை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன் அவங்களுக்கு இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பொரியில் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை நீங்கள் ஃபேன் நம்ம கீழே மறித்து தைப்போம் இல்லைங்களா அந்த மறித்து தைச்சதுனால உங்களுக்கு ஹைட் கம்மியாகனு சொல்கிறீங்க அந்த மறித்து தான் பிரிச்சுருங்க ஃபுல்லாகவே பிரிச்சுடுங்க பிரிச்சுட்டு அதே கிளாத் துணி இருந்தால் அதை அட்டாச் ஒரு ரெண்டு இன்ச்சு துணியை வந்து கட் பண்ணி மறுபடியும் அட்டாச் பண்ணி தைக்கும்போது நம்மளுக்கு அங்கே ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இல்லைனா லைனிங் துணி எங்கள் அதே மெட்டீரியல் இல்லைன்னா அதே கலர் ஒரு லைனிங் துணியை வாங்கி ஒரு டூ இன்ச் மட்டும் ஹைட் வச்சு மறைச்சு தைங்க அது கண்டிப்பாக வந்து அட்டாச் ஆகும் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஒன் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து ஹைட் வந்து வரும் அதே அந்த லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு எப்படி கீழே மறித்து தைப்பீங்களோ ஃபேன்ட்டு அதே மாதிரி தான் மறைத்து தைக்கணும் அப்போ நம்மளுக்கு வந்து ஹைட் நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர் உங்கள் நேம் தெரியல நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் நான் தனியாக மெசேஜ் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் நான் உங்ககிட்ட வந்து மெசேஜில் சொல்லலை நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் சிஸ்டர் ரொம்ப லென்த்தாக சொல்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னேன் அதனால தான் இப்போது சொல்கிறேன் இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சிஸ்டர் இப்போ வந்து வந்து ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அதே மாதிரி டாப்பையும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக கட் பண்ணிட்டோம் கண்டிப்பாக இதுங்களாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டவுட்டே இல்லாமல் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்